பெருமக்கள் தேவைப்படுகின்றார்கள். இசையமைப்பாளர் தேவைப்படுகிறார். இவ்வளவு பேரையும் வைத்து கொண்டு ஆசையை அவர் நிறைவேற்றிக் கொள்கிறார். அப்படி நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது யாரையும் மறந்து விடாமல், யாரையும் நினைவிலே இருந்து அகற்றி விடாமல், யாரையும் அலட்சியப்படுத்தி விடாமல், எல்லோரும் சேர்ந்துதான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று எண்ணுகின்ற அந்த மனப்பான்மை இருக்கிறதே, அதுதான் ரஜினிகாந்த், அதுதான் சூப்பர் ஸ்டார். எல்லாம் நானே தான் இந்த வெற்றிக்கு காரணம். நானே தான் இதையெல்லாம் செய்தேன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நிலைக்கண்ணாடிக்கு முன்னால் நின்று வேண்டுமானால் வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு நிலைக்கண்ணாடி. அந்த நிலைக்கண்ணாடியை பார்த்து மற்றவர்கள் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும். அப்படி திருத்தி கொண்டால்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். அவர் இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்? நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், ஆகாயத்தை தாண்டி நட்சத்திரங்களின் பக்கம் போய் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அது அந்த கவிதை வேகத்திலே அவசரத்திலே சொன்னது. நட்சத்திரங்களையெல்லாம் பார்த்து முடித்தாயுண்டு, இனிமேல் போய் நட்சத்திரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வானவெளியில் சூரியனுக்கு பக்கத்தில், சூரியனுக்கு நிகராக இன்றைக்கு அவர் இருக்கிறார். சூரியனுக்கு பக்கத்தில் என்றால் நீங்கள் அரசியல் ரீதியாக எண்ணக்கூடாது. கவிஞர் பேரரசு வைரமுத்து சொன்ன அதே ஓமையுடன் எண்ணி பார்க்க வேண்டும், கவிஞர் ஐயத்தோடுதான் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் இத்தகைய உயர்வுக்கு, இத்தகைய பெருமைக்கு, புகழுக்கு இன்றைக்கு உரியவராக இருக்கிறார். அவருடைய பெயரை சூப்பர் ஸ்டார் என்று முழுமையாக சொல்வதற்கு முன்பே, முதல் எழுத்தை சொன்ன உடனேயே இந்த மண்டபம் அதில் கரகோஷம் கையொலி கிளம்புகிறது என்றால், அதற்கு அவர் ஒரு நாள் இரு நாள் பட்ட சிரமங்கள் அல்ல. அவருடைய வாழ்க்கையை நான் படித்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கையை நான் பின்பற்றி பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை பற்றி வந்திருக்கின்ற கதைகளை, கட்டுரைகளை, செய்திகளை எல்லாம் பல்வேறு ஏடுகளிலே நான் படித்து பார்த்து சில நேரங்களிலே வியப்படைந்திருக்கின்றேன், பல நேரங்களிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன், பல நேரங்களிலே உருகி இருக்கின்றேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை படிகளில் அவர் ஒருவரை தவிர அந்த படிகளில் ஒழுக்கி விடாமல் வேறு யாரும் ஏறி இந்த உச்சாணி கொப்பிற்கு வந்திருக்க முடியாது. அத்தகைய சாதனையை புரிந்துதான் இன்று நம்முடைய அன்புக்கும் நம்முடைய வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவராக அவர் விளங்குகிறார். ரஜினிகாந்த் என்றால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பெரிய நட்சத்திரமாக, பெரிய சூப்பர் ஸ்டாராக வரக்கூடிய அந்த தகுதியை பெறுவார் என்று நாம் எண்ணியிருந்தாலும் கூட, இன்றைக்கு நட்சத்திர அந்தஸ்து அதிலிருந்தும் தாண்டி, சூப்பர் ஸ்டார் என்ற அந்த பட்டப்பெயரிலிருந்தும் தாண்டி இன்னும் உச்சிக்கு சென்று அவர் நடிகராக பார்க்கப்படவில்லை, அவர் ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ரசிக பெருமக்களால் மகானாக கூட பார்க்கப்படுகிறார். எனக்கு மகான் என்கின்ற அந்த ஆர்த்தத்தை நம்பிக்கை கிடையாது. மகான் பகவான் இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்பது ரஜினிக்கே தெரியும். அதனால் தான் சொன்னார், நீங்கள் கடவுளை நம்பாவிட்டாலும் கடவுள் உங்களை நம்புகிறார் என்று இங்கே சொன்னார். அருமையான வார்த்தை. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு மடாதிபதிகள் எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள். அதில் நான் சொன்ன வார்த்தையை அவர் படித்திருக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் சொன்னபோது எனக்கு மெய் சிலிர்த்தது. தருமபுரம் பண்டார சன்னதி, அன்றைய குன்றக்குடி ஆதிகர்த்தர், திருவாரூரை பண்டார சன்னதி, சாந்தலிங்க அடிகளார், கிருபானந்த வாரியார்,
இப்படி பல பேர் அமர்ந்திருந்த ஒரு மண்டபம், நம்முடைய மயிலாப்பூரில் உள்ள ஒரு தெருவுள்ள மண்டபம். அந்த மண்டபத்தில் எனக்கு ஒரு பாராட்டோட நடத்தினார்கள். அதை நடத்தும் பொழுது அதில் ஒரு மடாதிபதி பேசும் பொழுது சொன்னார், முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு அவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் அவருடைய நல்லாட்சியை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். நான் பேசும்பொழுது பதில் சொன்னேன், நான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு நான் நடக்கிறேனா என்பதுதான் பிரச்சனை. கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு நான் நடந்தால் போதும் என்று சொன்னேன். அதைத்தான் நம்முடைய ரஜினி அவர்கள் இங்கே சொன்னார்கள், அவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கடவுள் அவரை ஏற்றுக்கொள்வார் என்று இன்றைக்கு சொன்னார்கள். அவர் தன் சார்பாக சொன்னாரோ அல்லது கடவுளின் சார்பாக சொன்னாரோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவருக்கு அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் என்பது ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று அறிஞர் அண்ணா அவர்களால் எங்களுக்கெல்லாம் பயிற்றுவிக்கப்பட்டது, கற்றுக் கொடுக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, மக்களிடத்தில் விரிவாக எடுத்து உரைக்கப்பட்டது. அந்த கடவுளுக்கு பயந்து நடக்கிறோம் என்றால் மனச்சாட்சிக்கு பயந்து நடக்கிறோம் என்று பொருள். அப்படி நடந்தால்தான் மனிதன். மனச்சாட்சியை தூக்கி எறிந்துவிட்டு நடப்பது மனிதனாக இருக்க முடியாது. அப்படி மனச்சாட்சியை தூக்கி எறியாமல் எல்லோரையும் மனிதர்களாக கருதி, எல்லோரையும் அன்போடு அணுகி, எல்லோரிடமும் தான் ஒரு சாதாரண மனிதன், சாதாரண மனிதன், நான் படத்திலே நடிக்கிற காரணத்தால் உங்களிடத்தில் நடிக்க மாட்டேன், வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன் என்று வெள்ளை உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு, நான் உங்களிலே ஒருவன் என்று இந்த நாட்டு மக்களிலே ஒருவனாக இருக்கிறவர் தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் என்பதை எண்ணும் பொழுது நான் பெருமை அடைகின்றேன், நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நானும் அவரும் நீண்டகால பழக்கம் உடையவர்கள், நெருங்கிய நண்பர்கள் அல்ல, நீண்டகால பழக்கம் உடையவர்கள். அவருக்கு என்பால் உள்ள மதிப்பும் மரியாதையும் என்னவென்று அந்த அளவு எனக்கு நன்றாக தெரியும். எவ்வளவு அன்பை மீது அவர் பொழிகிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். மேடையிலே அல்ல, நேரிலே அல்ல, மற்ற நண்பர்களிடத்திலே பேசும்பொழுது கூட என்னுடைய நலத்திலே அவர் கொண்டிருக்கின்ற அக்கறை, என்னுடைய தாய்க்கு என்னிடத்திலே இருந்த அக்கறையை விட, என்னுடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு என்னிடத்திலே உள்ள அக்கறையை விட அவருக்கு அதிக அக்கறை உண்டு என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இங்கே அவர் பேச்சை முடிவிலே சொன்னார், அவரை எல்லோரும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று சொன்னார். தேவை என்பது பெருமைக்குரியதல்ல, உழைக்க, பணியாற்ற, தமிழ் மக்களுக்கு தொண்டாற்ற, தமிழ் மக்களுக்கு தொண்டு உரிய ஒரு வேலைக்காரன் தேவைப்படுகிறார். இந்த வேலைக்காரனை விட்டுவிடாதீர்கள் என்று, அவரை காப்பாற்றுங்கள் என்று உங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நான் அந்த வேண்டுகோளை மதிக்கிறேன். ஏனென்றால் அந்த வேண்டுகோள் நிறைவேறும், பலிக்கும், நல்லவர்களுடைய வாழ்த்து நிச்சயமாக பலிக்கும் என்று எனக்கு தெரியும். எனவே நான் இதயமான நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசிய பிறகு இந்த படத்தினுடைய அபாரமான வெற்றிக்கு காரணகர்த்தாக்களாக விளங்கியவர்களை பற்றி தனித்தனியாக ஒருவரை பற்றியும் நான் பேச விரும்பவில்லை. இந்த படத்தினுடைய வெற்றியை பற்றி சங்கரை சொன்னால், கவிஞர்களை சொன்னால், இசையமைப்பாளரை சொன்னால், நடித்த நடிகர்களை பற்றி சொன்னால் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அத்தனையும் ஒரு மொத்தமாக சேர்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய வெற்றி என்று சொன்னால் அதில் எல்லாம் அடங்குகிறது என்பதால் அனைவரையும் வாழ்த்தி இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை நண்பர் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க சூப்பர் ஸ்டார் ரஜினி.